Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூரி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ராஜஸ்தானி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க கிரேவி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஒரே டைரக்ஷன்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, தயிரை வந்து இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த தயிரோட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடு படுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால தக்காளி வந்து அளவாக சேர்த்தா போதும், அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 கப் சேர்த்தா போதும். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் மாற்றி இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்குல அந்த கிரேவி எல்லாமே இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான ராஜஸ்தானி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி